யாருங்க தலை தலை எனக்கு யாருமே தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்படி இல்லை, அஜித் சார் விஜய் சார் பேர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து போட்டாலுமே எங்களுக்கு சார். இப்போ ஒரு டைட்டில் கார்டு போடுறீங்களா, ஃபஸ்ட்டு அஜித் சார் பேரை போட்டிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு அஜித் சார் பேர் வருதா விஜய் சார் பேர் வருதா, இது வந்து அவங்க தேட்டரில் காட்டுவாங்களா, அது கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கணும்ட்டு சார், அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை ஒத்துப்பாங்களான்றதே டவுட். ஒருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவே எடுக்கணும். இதில் வந்து படத்தில் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பாவங்க, ஒருத்தரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு. இல்லை இவர் சொன்ன மாதிரி ஏஆர்எம் மாதிரி ஒரு பெரிய போடும்போது சில சண்டைகளை வந்து தவிர்க்கப்படும். வெங்கட் பிரபுக்கு ஆஸ் அ டேரக்டராக தலை தளபதி ரெண்டு பேரை வச்சு அந்த பிளாட்டை கரெக்டாக கொண்டு போகிற கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர். தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். சமீபத்தில் நம்ம சோஷியல் மீடியாலெலாம் பார்த்துருப்போம், மங்காத்தா 2 படத்தை பற்றி திரு வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது மங்காத்தா 2வை விஜய் அஜித் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு பெரிய லெவலில் எடுக்கணும்னு ஆசைப்படுறதா, ஒருவேளை அது உண்மையாக இருந்து அது சாத்தியமாச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்ன்றத விஜய் ரசிகர்கள் அஜித் ரசிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் விஜய் ரசிகர் மற்றும் அஜித் ரசிகர் வந்திருக்காங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம். வணக்கம். நம்ம அந்த நியூஸ்லாம் கேட்ட மாதிரி சோஷியல் மீடியாவில் பார்த்த மாதிரி மங்காத்தா 2 இந்த திரைப்படம் விஜய் அஜித் ரெண்டு பேரும் இணைச்சு உருவாச்சு அப்படின்னா உண்மையில அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக தான் இருக்கும், எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இப்போ நம்ம ரீசெண்டாக KGF 2 இந்த ட்ரிபிள் R நிறைய வசூல் சாதனை பெற்ற படமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சாதனை நம்ம கோலிவுட்லேருந்து போன ஒரு படமாக அது அமையும். பட் இதை வந்து ஃபேன்ஸ் எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது தான். ஒரு அஜித் ஃபேனாக நான் சொல்கிறேன், மேஜராலாம் வேண்டாம். இப்போ ஒரு டைட்டில் கார்டு போடுறீங்களா, ஃபஸ்ட்டு அஜித் சார் பேரை போட்டிங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிலர் தான், நாங்கள் அவங்க லெவலுக்கு அதிகமாக எதிர்பார்க்க மாட்டோம். நான் சொல்லிக்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, டைட்டில் கார்டில் வந்து ஃபர்ஸ்ட் அஜித் சார் பேர் போடணுன்ட்டு விஜய் ரசிகர்களுக்கும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து அப்படி இல்லை, அஜித் சார் விஜய் சார் பேர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து போட்டாலுமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து நடிக்கணும்ட்டு ரொம்ப நாள் ஆசை. இப்போ இருக்க காலகட்டத்தில் கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவே எடுக்கலாம் படத்தை, ஆனால் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்கணும், அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஒரு நிமிஷம், நான் ஆக்சுவலாக நான் சொன்னேன் இல்லையா அஜித் சார் பேர் முன்னாடி போடணும்ட்டு, ஜஸ்ட் நான் டெஸ்டிங்க்கு தான் நான் சொன்னேன். ஏன்னா இவங்க வாயிலேருந்து ஃபஸ்ட்டு என்ன வருது அப்படின்றது இவர் சொல்கிறார் இல்லையா, ஒரு பெருந்தன்மையா இது வந்து அவங்க தேட்டரில் காட்டுவாங்களான்னு கிடையாது. இப்போ இது எப்படி ஆரம்பிக்கும்னா, ஃபஸ்ட்டு அஜித் சார் பேர் வருதா விஜய் சார் பேர் வருதா இதை பார்ப்பாங்க. அப்புறமா என்ன பார்ப்பாங்க, மியூசிக்கில் யாருடைய தீம் மியூசிக் நல்லா இருக்குது. இதில் வந்து படத்தில் மியூசிக் டைரக்டர் ரொம்ப பாவங்க, ஏன்னா யாருடைய தீம் மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்காது, மியூசிக் தான் விட்டுருப்பாங்க. இந்த மியூசிக் தான் நல்லா இருக்குது, அவருக்கு எனக்கு அந்த மியூசிக் சரியாக போடலை, அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் அந்த படத்துக்கு அதிகமாக வரும். ஸோ இப்போ இந்த படம் தேவையா, இந்த கான்ட்ரவர்சி இந்த மியூசிக் இதெல்லாம் வந்து செகண்டரி. ஃபஸ்ட்டு ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம். ஒருத்தரை வச்சு படம் பண்ணணும் அப்படின்னாலே அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டு. இந்த நேரத்தில் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு படம் உருவாக்க கண்டிப்பாக சாத்தியக்கூறுகள் இருக்கா? இருக்குது. எப்படின்னா நம்ம டாப் இப்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க, லைக் சன் பிக்சர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க. அவங்களால படம் இது வந்து அமைக்கலாம், இந்த மாதிரி ஒரு படத்தை அமைக்கலாம். இதுக்கு டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, வெங்கட் பிரபுன்னு இல்லை நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மூலயமா அவங்களும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவாங்க, பெரிய டேரக்டர் ஆகிடுவாங்க. பட் இது வந்து ஃபஸ்ட்டு திங் அஜித் விஜய் அவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தை ஒத்துப்பாங்களான்றதே டவுட்டு. ஓகேங்களா, நம்ம பேட்டி கொடுத்துட்டு போகலாம், ஒரு நியூஸ் தான் அவர் தான் கொடுத்துட்டு போனார். இது அவங்க ரெண்டு விஜய் சார் அஜித் சார் கிட்டேருந்து ஒரு நியூஸும் ரிட்டர்ன் வரலை. ஓகேங்களா, இதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்றதே பெரிய கேள்விக்குறி தான். ஒருவேளை ரெண்டு பேரும் இணைஞ்சு நினச்சா, நம்ம மங்காத்தா படம் பார்த்துருப்போம், அதில் வந்து அஜித் சாரும் அர்ஜுனும் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இதில் யார் வில்லனாக நடித்தா நல்லாயிருக்கும், யார் ஹீரோவாக பண்ணால் நல்லாயிருக்கும்? அஜித் சார் வில்லன் தான் நல்லா இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து மல்டிபிள் கேரக்டருக்கு முன்னாடி நடித்தவர். ஸோ அவர் வந்து வில்லன் நடிகராக நடித்தா ரொம்பவே சூப்பராக இருக்கும், நாங்களுமே ரசித்து பார்ப்போம் அதை. ஓகே, இப்போ ரெண்டு ஹீரோ இருக்காங்க அப்படின்னா ஹீரோக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹீரோயினுக்கு நம்ம கொடுக்கணும். யாரை வந்து பேரா போட்டால் ஆக்சுவலி நல்லாயிருக்கும் ஹீரோயின்ஸ்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் கத்தீஜா ஓகே, ஆஸ் யூஷுவல் தலைக்கு கண்மணி தான். ஓகே, கண்மணி அண்ட் கத்தீஜா. இன்னும் வந்து நீங்க அந்த வைப்ல இருந்தே வரலன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்லைங்க நீங்க தெரிய படம் பாருங்க, கத்தி படத்துல பாருங்க, அந்த பேர் வந்து உண்மையிலே இல்லை, நிஜமாலே. அதனால சொன்னாங்க, சமந்தா வந்து விஜய் சார் கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, நயன்தாரா மேம் வந்து அஜித் சார் கூட நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேட்ச் ஆகும்ன்றது தான். ஏன்னா நம்ம நிறைய வீக்னஸ் பண்ணிடக்கூடாது. இது வந்து இந்த படத்தை எடுக்கிற டேரக்டருக்கு நிறைய சேலஞ்சிங் இருக்கும், இவரை தூக்கி காட்டிடக்கூடாது, ஒருத்தரை இறக்கி காட்டிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹீரோயின்ஸை போட்டால் ரெண்டுமே ஈக்குவலாக ஆகும் அப்படின்றது தான் எங்களுக்கு. ஸோ இப்போது Vijay sir padam அப்படினு பாத்தீங்க அப்படினா music வந்து எப்படி இருந்தாலும் எல்லா ஆல்பம் வந்து ஹிட் ஆன எல்லா சாங்ஸும் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் வர்க் பண்றாங்க அப்படினா எந்த மியூзик டைரக்டரால கரெக்ட்டா ஹேண்டில் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஏஆர் ரஹ்மான் போடலாம் டீசன்ட்டான ஒரு மியூзик வந்து ரெண்டு பேருக்கும் மேட்ச் பண்ணிடுவாங்க இப்போ இருக்கிற புது சோ யங் மியூзик டைரக்டர்ஸ் கிட்ட நம்ம கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருக்கும் பட் அந்த மெச்சூரிட்டி லெவல் இல்லாம அவங்க ஒருத்தருக்கு இம்ப்ரூவா போட்டாலோ ஒருத்தருக்கு கம்மியா போட்டாலோ இல்ல அவங்க நல்லாவே போட்டாலோ ஆடியன்ஸ்க்கு அந்த மாதிரி போய் சேர்ந்தாலுமே இது ஒரு ப்ராப்ளமா வரும் சோ இதுக்கு நல்ல மெச்சூர்டான மியூசிக் டைரக்டர் இல்ல இவர் சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் மாதிரி ஒரு பெரிய ஆள் போடும்போது சில சண்டைகள் வந்து தவிர்க்கப்படும் சோ மியூசிக் ரசிக்கிறவங்க ரசிச்சுட்டு தான் இருப்பாங்க சோ இந்த மாதிரி சில சின்ன சின்ன சண்டைகள் வந்து தவிர்க்கப்படும் சோ இப்போ வெங்கட் பிரபு அவர்கள் தான் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு இதுக்காக பேசிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரம் இந்த படம் உருவாகும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபுக்கு ஆஸ் அ டைரக்டரா தளபதி ரெண்டு பேரும் வச்சு அந்த பிளாட்டை கரெக்டா கொண்டு போற கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா அது அவர் வச்சிருக்க கதையை பொறுத்து அந்த கதைக்கு ரெண்டு ஈக்குவல் ஹீரோஸும் வில்லனும் அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஆக்சுவலா இந்த காலம் போயிடும் இல்லை இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா நான் பண்றேன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய தோணுது ஏன்னா ஒரு இல்லை இவங்களை வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம் அப்படியே போவோம் அப்படின்னாருன்னா அது அவர் எடுக்கிற ரிஸ்க்கு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் மைண்டில் இப்போது அஜித் சார் வச்சு அர்ஜுன் சார் வச்சு எடுக்கும்போதுமே கூட மங்காத்தாவில் கூட பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சாருக்குமே கூட கொஞ்சம் ஈக்குவலான அந்த ஸ்பேஸ் கொடுத்துருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த படத்துக்கு ரெண்டு பேருக்குமே அவர் வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது பட் கொஞ்சம் உன்னிப்பாக அந்த படத்தை கதையை அவர் உருவாக்கணும் அதுதான் ஒருவேளை வெங்கட் பிரபுவால் இந்த படத்தை கரெக்டாக கொண்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் வேறு டேரக்டர் யார் என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகாஸ் எதனால இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தீனான்னு ஒரு படம் எடுத்தார் அதில் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு லீடாக ஒருத்தர் போட்டிருப்பாங்க பேர் எனக்கு தெரியல மலையாள ஆக்டர் பட் அந்த ரெண்டு கேரக்டருமே நல்லாயிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ நடுவில் கேப் ஆகிடுச்சு ஸோ அவருக்கு அந்த கதையை கொடுத்தோம்னா அவர் கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு போவார் அந்த ஒரு மெச்சூரிட்டி அவர்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட சாய்ஸ் என்னுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா கௌதம் வாசுதேவ் மேடம் இவங்கெல்லாம் எப்படி ஒரு ஹீரோவை மாசாக காட்டி தூக்கி காட்டி இறக்கி காட்டின்றது இல்லாமல் ஒருத்தருடைய ரியல் லைஃப்பை வந்து ஒரு கரெக்டாக எடுத்து மூவ் பண்ணுற ஒரு ரியாலிட்டியை காட்டுற ஒரு டேரக்டர் அவர் ஸோ இந்த டாப் ஹீரோஸை வச்சு பிரச்சனை இல்லாமல் எடுத்து முடிக்கிறதுக்கு கௌதம் மேனன் கரெக்டாக இருப்பாருன்னு தோணுது ஓகே நீங்கள் ஜிவிஎம் சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி இப்போது முருகதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தலை வச்சும் படம் பண்ணியிருக்காரு தளபதி வச்சும் படம் பண்ணியிருக்காரு ஸோ ரெண்டு பேரோட ப்ளஸ் ரெண்டு பேரும் எது நல்லா பண்ணுவாங்க எது வந்து அவங்களுக்கு சரியாக வராதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் பட் ஜிவிஎம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஆல்ரெடி விஜய் சாரோட யோகன் அத்தியாயம் 1 அப்படின்னு ஒரு படம் கமிட்டாக இருந்துச்சு இனிஷியல் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க பட் ஏதோ தெரில கொண்டு போக முடியாமல் படம் நின்று போச்சு அப்படி ஜிவிஎம்மால் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல பிளாட்டை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா ஜிவிஎம் ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் ஒரு காலேஜ் இன்டர்வியூவில் அஜித்தை வச்சு எப்போ நீங்கள் படம் பண்ணும்போது கேட்டிருப்பாங்க தலையை வச்சு அப்போ படம் பண்ணு அப்போ வந்து அவருக்கு வந்து அஜித்தையே கேட்பார் யாருங்க தலை உங்கள் தலை எனக்கு யாருமே தெரியாது அப்படி சொன்ன ஜிவிஎம் தான் அஜித்தை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் சினி ஃபீல்டில் நடக்கும் திருப்பி அவங்க ஜாயின் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது கருத்து வேறுபாடு வந்து சரியாயிடும் ஒர்க் பிளேஸ்லன்றது தான் என்னுடைய கருத்து சரி ஒருவேளை இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க படம் மெகா ஹிட் பயங்கர ஹிட் அப்படின்னா அந்த கிரெடிட் யாருக்கு தலக்கா தளபதிக்கா ரெண்டு பேருக்குமே சேருங்க ஏங்க ஒருத்தரோட படம் வந்தாலே அப்படி பண்டிகை மாதிரி கொண்டாடுறோம் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க நீங்கள் இதெல்லாம் தவிர்த்து எவ்வளோ ஃபேன்ஸ் ஏங்குறாங்க தெரியுமா இப்போது நாங்களுமே சொல்கிறோம் இப்போது எங்களையும் அஜித் ஃபேன்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க நாங்களுமே அஜித் சார் படம் மிஸ் ஆனால் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் எங்களுக்குமே அந்த வெயிட்டிங் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய கொண்டாட்டங்க அந்த படம் வரும்போது பட் இந்த படம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க ஒருவேளை சரியா போகல அப்படின்னா அது ரிஸ்க் வந்து ப்ரொடியூசருக்கு தானே டேரக்டருக்கும் போகும் இல்லை இது வந்து எப்படின்னா டேரக்டருக்கு இந்த வந்து இதோடைய ஃபுல் ரிஸ்க் வந்து டேரக்டர் எடுக்கிறார் பட் ப்ரொடியூசர் நான் கேட்குறேன் ப்ரொடியூசர் தான் ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு டாப் ஹீரோ எடுக்கும் போது ஒரு சம்பளம் கொடுக்கணும் இது இல்லாமல் மெச்சூர்டாக ஒரு டேரக்டர் மியூசிக் டைரக்டர் நம்ம ஏஆர் ரஹ்மானை சேர்த்துட்டோம் ஸோ இதை வந்து கேப்பபிளாக ஒருத்தர் கொடுக்கும்போது ஃபெயிலியர்னு ஒன்று பார்த்தா இது வந்து பெரிய ஃபெயிலியராக தான் இருக்கும் நம்ம ப்ரொடியூசருக்கு ஸோ அந்த ப்ரொடியூசர் தான் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுக்கணும் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகணும் அப்படின்னா யாருமே நினைக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் இப்படி ஒரு படம் வரணும்னு தான் எதிர்பார்க்குறோம் உங்களை மாதிரி நானும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் இருக்கேன் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம் இப்படி ஒரு படம் சாத்தியமாச்சு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம் நன்றி நேயர்கள் உங்களுக்கும் விஜய் சாரும் அஜித் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு ஆசையா இருக்கும் அப்படி அந்த படம் உருவாச்சு அப்படின்னா யார் டைரக்டரா இருக்கணும், யார் மியூசிக் டைரக்டரா இருக்கணும், விஜய் சார் இருக்கும் அஜித் சார் இருக்கும், யார் கரெக்டான ஜோடியா இருப்பாங்கன்னு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம போலம் ரைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எஃபர்ட் உடனே உங்களை வந்து சேரும்.